வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ புத்தாண்டில் வந்து நம்ம அடியெடுத்து வைக்கோம் 2021. ஸோ எல்லா வருஷமுமே பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து நல்ல நாள் தான், நல்ல வருடம் தான். ஆனால் நம்ம அந்த வருஷத்தை, அந்த மாதத்தை, அந்த நாளை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நாள் வந்து நமக்கு நல்ல நாளாகவும் ஒரு கெட்ட நாளாகவும் வந்து மாறுது. ஓகேவா? ஸோ எனிவே 2021 வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து அடியெடுத்து வைக்கோம். ஸோ எல்லா நாட்களுமே வந்து மிக மிக அருமையான ஒரு நல்ல நாட்கள் தான். எல்லாருமே வந்து நல்லபடியாக ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடத்தையும் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து தினசரி மாதிரி வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனல் மூலமாக. ஸோ அதில் இன்றைக்கி மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வினா பாருங்கள், தமிழில் எழுந்த முதல் உலா எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, திருக்கைலாய ஞான உலா. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம நிறைய வினாக்கள் பார்த்துருக்கோம். அந்த வினாக்களில் அண்டு கொஸ்டினில் வந்து அண்டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருந்து இந்த வினா வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட வினா. ஓகே, தமிழில் எழுந்த முதல் உலா எதுன்னு பார்த்திங்கன்னா, திருக்கைலாய ஞான உலா. அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள், தமிழகத்தில் கிடைக்கப்பெற்ற முதல் எழுத்து வடிவம் எதுன்னு பார்த்திங்கன்னா, பிராமி. ஓகேவா? ஸோ பிராமி தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் கிடைக்கப்பெற்ற முதல் எழுத்து வடிவம். அடுத்து மூணாவது வினா பாருங்கள், அந்தனார் எனப்படுபவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, அறவோர். ஓகேவா? ஸோ அந்தனார் எனப்படுபவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, அறவோர். அடுத்து நாலாவது வினா பாருங்கள், பெருங்கதையின் மற்றொரு பெயர் எதுன்னு பார்த்திங்கன்னா, கொங்குபொன் மாக்கதை. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பெருங்கதையின் மற்றொரு பெயர். இது வந்து மிக மிக முக்கியமான வினா. அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள், தமிழ்நாட்டில் முதன் முதலில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, காமராஜர் ஐயா வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி அந்த காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்த மாதிரி எந்த வருஷமுமே, அதாவது இப்போது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியுமே வந்து அந்த காமராஜர் ஐயா ஆட்சி புரிந்த ஆட்சி மாதிரி ஈடுகொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் முதலில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, காமராஜர். அடுத்து ஆறாவது வினா பாருங்கள், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை படைத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, திருவிகா. ஸோ திருவிகா தான் பார்த்திங்க அப்படின்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படிங்கிற நூலை வந்து படைச்சிருப்பார். அடுத்து ஏழாவது வினா பாருங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள வழிபாட்டு தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா, திருப்பதி. ஓகேவா? ஸோ திருப்பதி கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து எட்டாவது வினா பாருங்கள், தமிழ் வரி வடிவங்களை சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, வீரமாமுனிவர். ஸோ வீரமாமுனிவர் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வரி வடிவங்களை வந்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று கூறும் நீதி நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா, வெற்றி வேர்க்கை. ஸோ வெற்றி வேர்க்கை தான் பார்த்திங்க அப்படின்னா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு நீதி நூல். அடுத்து பத்தாவது வினா பாருங்கள், செய்யோன் எண்ணில தேவன் பார்த்திங்க அப்படின்னா, குறிஞ்சி நிலத்திற்குரிய தேவன் தான் பார்த்திங்கன்னா, செய்யோன். ஓகே, அடுத்து பதினோராவது வினா பாருங்கள், ஔவையார் பாடிய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா, நல்வழி. ஸோ நல்வழி வந்து ஔவையார் பாடிய நூல். அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள், வெண்தாடி வேந்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா, பெரியார். ஸோ பெரியாருக்கு வந்து தாடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து வெண்தாடி வேந்தர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள், சங்கத்தமிழ் எனும் நூலை தந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, மு கருணாநிதி. ஸோ மு கருணாநிதி தான் பார்த்திங்க அப்படின்னா சங்கத்தமிழ் அப்படிங்கிற நூலை வந்து தந்திருப்பார். அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள், சிபிஎஸ்சியின் விரிவாக்கம் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம எல்லா வினாக்களுமே, எல்லா தேர்வுகளுமே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம், என்சிஆர்டியின் விரிவாக்கம் என்ன, என்சிஆர்டியின் விரிவாக்கம் என்ன, அதே மாதிரி சிபிஎஸ்சியின் விரிவாக்கம் என்ன. ஸோ இதுக்காக இது பார்த்திங்க அப்படின்னா, சென்ட்ரல் போர்டு செகண்டரி எஜுகேஷன். ஸோ இதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஆனால் எக்ஸாம் டைமில் பார்த்திங்க அப்படின்னா, நாலு ஆப்ஷனில் அதுவா இதுவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ நம்ம தெரிஞ்சிருந்தால் கூட தப்பான ஆன்சர் வந்து எடுத்துருவோம். ஸோ சிபிஎஸ்சியின் முழுமையான விரிவாக்கம் பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் போர்டு செகண்டரி எஜுகேஷன். ஓகே, அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள், மீத்திர குழந்தைகளின் கல்வியில் இருப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா, பாடத்திட்ட அதிகரிப்பு, தனி பயிற்சிகள், தனி வகுப்பு திட்டம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீத்திர குழந்தைகளினுடைய கல்வியில் வந்து இருப்பது. இந்த மூணுமே வந்து இந்த மீத்திர குழந்தைகளினுடைய கல்வியில் வந்து இருக்கும். அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள், சூழலால் பெறப்படும் பண்பை மரபு ரீதியாக எதிர்கால தலைமுறையும் பெற இயலும் என்றவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, லாம்மார்க்.
ஓகே. ஸோ லா மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூழலால் பெறப்படும் பண்பை மரபு ரீதியாக எதிர்கால தலைமுறையும் பெற இயலும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் இந்த லா மார்க். ஓகே, அடுத்து 17வது வினா பாருங்கள். முட்டாள்களின் அதாவது இடியட்ஸ் நுண்ணறிவு ஈவு விகிதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 20க்கும் குறைவு. ஓகேவா? ஸோ ஒரு முட்டாள்களின் நுண்ணறிவு ஈவு விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 20க்கும் குறைவு. அடுத்து 18வது வினா பாருங்கள். நாட்டம் ஆப்டிடியூட் என்பது உள்ளார்ந்த திறன். ஸோ இது வந்து மிக முக்கியமானது. நாட்டம் ஆப்டிடியூட் என்பது பார்த்திங்கன்னா உள்ளார்ந்த திறன். அடுத்து 19வது வினா பாருங்கள். கற்றலின் ஆயத்த விதியுடன் அதாவது லா ஆஃப் ரீட்னஸ் தொடர்புடைய அறிஞர் யார் அப்படின்னா தார் டைண்டு. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கற்றலின் ஆயத்த விதியுடன் தொடர்புடைய அறிஞர் யாருன்னா தார் டைக். அடுத்து 20வது வினா பாருங்கள். ஆல்பர்ட் பினோ ஒரு பிரெஞ்சு அறிஞர். ஓகேவா? ஸோ ஆல்பர்ட் பினோ ஒரு பிரெஞ்சு அறிஞர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக மிக முக்கியமான 20 வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வரக்கூடிய வினாக்கள்லையோ விடைகள்லையோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வினாக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படுத்தும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.